மற்றும் பார் கவுன்சிலின் உறுப்பினரும் தரணி போற்றும் தஞ்சையின் மண்வாசனையை எப்போதும் கொண்டவருமான எங்களின் வழக்கறிஞர் திரு எம்ஆர்ஆர் சிவசுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக வருகின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் மிக சுருக்கமாக முடித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்களே, சிறப்பு உரையாற்ற வந்த வருகை புரிந்திருக்கிற தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, எங்கள் பார் கவுன்சிலுடைய தலைவர் அமல்ராஜ் அவர்களே, துணைத்தலைவர் அனைத்து இந்திய பார் கவுன்சிலுடைய துணைத்தலைவர் பிரபாகரன், மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களே, துணைத்தலைவர் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, பார் கவுன்சிலுடைய மூத்த உறுப்பினர்களே, வருகை புரிந்திருக்கிற அனைத்து பகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற தலைவர் மற்றும் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு இன்றைய தேதியில் என்ன விதமான உதவிகள் தேவைப்படுகிறது என்கிற பொழுது சுமார் இன்றைக்கு 400 வழக்கறிஞர்களுக்கு மேல் இந்த கோவிட் காலத்தில் இறந்திருக்கிறார்கள். 40 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த 2 ஆண்டு காலத்தில் நம்மளுடைய வருமானம் என்பது மிக குறைவாக வருமானம். ஆகவே இந்த நிதி உதவியை நம்மளால் அரசினுடைய உதவி இல்லாமல் இந்த 400 வழக்கறிஞர் குடும்பங்களுக்கும் வழங்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் அதில் எங்களுக்கு சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இளம் வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் இவருடைய நிலைகளை நீங்கள் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்க விரும்புகின்றேன். பெண் வழக்கறிஞர்களை பொறுத்தவரை நீண்ட காலம் இந்த துறையில் நீடிப்பது இல்லை. காரணம், பெண் வழக்கறிஞர்கள் இந்த துறைக்கு வந்த ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில வருடங்களில் அவர்கள் திருமணமாகி வீட்டுக்கு செல்கின்றார்கள். ஓராண்டு காலத்தில் குழந்தை, அடுத்து 2.5 ஆண்டு காலத்திற்கு அவர்களால் இந்த தொழில் நீடிப்பதில்லை, நீடிக்க முடிவதில்லை. 3.5 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் இந்த நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் புது வழக்கறிஞர்களாகத்தான் மற்றவர்களால் பார்க்கப்படுகின்றார்கள். ஆக பெண் வழக்கறிஞர்களை பொறுத்தவரை இந்த துறையில் வழக்கறிஞர்களாக நீண்ட நாள் நீடிக்க முடிவதில்லை. அதே போன்று இளம் வழக்கறிஞர்களை பொறுத்தவரை அதற்கு முன் பர்த் அண்ட் டெத்துன்னு இருந்துச்சு, பேங்க் சூட் இருந்துச்சு, எவ்வளவு 75 போலீஸ் கேசஸ், நிறைய அட்மிஷன்ஸ் இருந்துச்சு. இன்றைய தேதிக்கு அவைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு விட்டது. இளம் வழக்கறிஞர்கள் என்பது தொழில் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். யாக அவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் என்பது 3000 என்பதை சற்று அதிகமாகவும், தமிழகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து வழக்கறிஞர்கள் தமிழகத்தில் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் இப்பொழுது ஸ்டைஃபண்ட், அதை தாண்டி மற்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் அந்த தொகை நீட்டித்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை உங்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஒன்றே ஒன்றை நான் குறிப்பாக தெரிவிக்க விரும்புகின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வருகின்ற காலங்கள் பூராவுமே வந்து நீதித்துறையில் வேக்கண்ட் என்பதே இருக்காது. ஒரு முறை 180 சீட்டு தான் மொத்தத்திலே கேட்டாங்க நம்ம ஹைகோர்ட்லேருந்து. ஆனால் அன்றைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் 203 பேர் கேட்டாங்க, 203 பேர் கால் ஃபார் பண்ணாங்க, அப்பவும் 26 பேர் பாக்கி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நீதித்துறை கீழ்மே பல நீதிமன்றங்களில் இன்றைய தேதிக்கு 2 ஆண்டு காலத்திற்கு மேலாக நீதித்துறை நடுவர் என்பதே நியமிக்கப்படவில்லை. 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக சப்ஜெக்ட் என்பது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக நேரடியான மாவட்ட நீதிபதிகள் என்பதை தேர்வு என்பதை மிக குறைந்த அளவில் 2, 6, 13 என்ற நிலையில் கொண்டு வந்து விட்டார்கள். ஆக இந்த தேர்வு முறைகளை மீண்டும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அதாவது பணியிட வேக்கன்சியே இல்லாத அளவிற்கு நீங்கள் நிரந்தரமாக தொடர்ந்து அதை செயலாற்றி தர வேண்டும். மாண்புமிகு முன்னாள் நமது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி வேக்கன்சி இல்லாமல் இருந்ததோ அந்த நிலையை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மூத்த.